தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள தென்னூரில் செயல்பட்டு வரும் அரசு மதுப்பான கடை சுமார் 2 மணி நேரம் கழித்து தாமதமாக திறக்கப்பட்டன. இதனால் அதன் அருகில் இருந்த டாஸ்மாக் பார் மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள பெட்டி கடைகளில் மது பாட்டில்களை கள்ளத்தனமாக பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்தனர். விற்பனை ஜோராக நடைபெற்ற போது டாஸ்மாக் பாரில் மது பிரியர்கள் 2 பேருக்கு பாட்டில் வாங்குவதில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது கட்டையால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் ஒருவருக்கு மண்டை உடம்பு சம்பவம் அரங்கேறின. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு சுற்று வட்டார பகுதியில் சலசலப்பு காணப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.